ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆப்பிள் இஸ் தமிழ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம WWDC பற்றி பார்க்க போகிறோம். எவ்ரி இயர் நம்மளுக்கு தெரியும் ஆப்பிள் வந்து WWDC கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வாட்டி ஷெஃப்ட்லி அப்ரோச்சிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. WWDC நம்ம ஃபுல் ஃபார்ம் தெரியும், வேர்ல்டு வைட் டெவலப்பர்ஸ் கான்ஃபரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இது 6ஆம் தேதி June 10 AM PDT போட்டிருக்காங்க. ஸோ 10 AM PDT வந்து நம்ம இந்தியன் டைமில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 சண்டே அவங்க இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ 10:30 PM ஆன் 6th வந்து நம்மளுக்கு வந்து WWDC கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. இந்த கான்ஃபரன்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ யூஸ்வலாக வந்து iOS 16, iPad OS 16, வாட்ச் OS 8, அதுமாதிரி மேக் OS புதுசாக ஒன்று கொண்டு வருவாங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயில்டாக வந்து இதை போட்டிருக்காங்க. நான் அது ஆப்பிளோட வெப்சைட்டில் இருக்குது, அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த சிலுவேட் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வால்பேப்பர் செம்மையாக இருக்குது புதுசாக. ஸோ WWDC 2022 அண்ட் ஹியர் வி கோ. அடுத்து நம்ம வந்து நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ விஜிட்ஸ் வந்து ரொம்ப லேமாக இருந்தது, சும்மா அடி ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி இருந்தது. நிறைய கொண்டு வந்துருந்தாங்க விஜிட்ஸில், நிறைய ஆப்ஷன்ஸ்க்கு இருக்குது. ஆனால் வந்து நான் இன்னும் என்ன நினைக்கிறேன்னா இன்ட்ராக்டிவாக இருக்கணும் விஜிட்ஸ்லாம். ஸோ நான் வந்து எதிர்பார்க்குற மாதிரி விஜிட்ஸ் வந்து நான் இப்போ ஒரு 2-1 பார்த்தேன், அதுமாரி தான் எனக்கு வேணும். எல்லா ஆப்ஸுக்கும் விஜிட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராகலாம். ஸோ இப்போ இந்த விஜிட்ஸ்லாம் பாருங்களேன், அந்த ஸ்டெப்ஸ் காட்டுறதோ இல்லை ரெக்கார்ட் பண்ணுறதோ எல்லாத்தையும் இன்ட்ராக்ட் பண்ணுறது, ஹோம் அதை கிளிக் பண்ண ஆப்பில் போகாமல் அப்படியே அங்கேருந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த சேஞ்ச் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக iOS 16 வரும்ன்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா வந்து ரெண்டாவது ஃபீச்சர். ஸோ ரெண்டாவது ஃபீச்சர் நான் எதிர்பார்க்குறது வந்து நோட்டிஃபிகேஷன் ரீவாம் பண்ணோம். நம்ம ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து கடல் மாதிரி இருக்கும், நீங்கள் தள்ளிகிட்டே இருக்க வேண்டியதாக, ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு 4 இயர்ஸாக வந்து இப்படி தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஓகே, மேனேஜபிளாக இருந்தது, பட் இட் கேன் பி பெட்டர். நிறைய ஜெயில் பிரேக்ஸில் பார்த்தோம். ஸோ அதுமாரி பார்த்தீங்கன்னா அது மேலே ஆப் காட்டும், அந்த ஆப் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது கீழே வந்து நோட்டிஃபிகேஷன் அழகாக ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, படிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன், அது வந்தால் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் மோஸ்ட் வாண்டட் ஃபீச்சர். ஸோ தேர்டு வந்து கேமரா ரிலேட்டட், எல்லாமே நம்ம ஃபோன் ஐஃபோன் ஆனால் கண்டிப்பாக கேமரா யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது ஐஃபோனில் தான் பண்ணுறேன். இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறோம், நடுவில் எனக்கு வந்து வீடியோ பாஸ் பண்ணணும், ஆனால் பாஸ் பண்ண முடியாது, நம்ம வீடியோ கட் பண்ணிட்டு இன்னொரு வீடியோ எடுக்கணும். நம்ம மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்துருக்கோம், ஒரு பாஸ் பட்டன் மாரி கொடுத்துருப்பாங்க சைடில், அப்படி டபுள் டேப் பண்ணால் கேமரா ஃப்ளிப் ஆகுது, இதெல்லாம் இன்னும் கொண்டு வரலாம். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ரொம்ப அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த ஃபீச்சர் வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து கேமராலே நம்ம வந்து இந்த இது மாத்திரலாம் கொண்டு வந்தாங்க போன வாட்டி. அடுத்து முக்கியமான ஃபீச்சர் ஒன்று, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க. 10 Hz LTPO டிஸ்பிளே டெக்னாலஜி வந்து ஐஃபோன் 13 இருக்குது, 13 Pro இருக்குது. ஸோ அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொண்டு வரலாம். சாம்சங்லாம் பாருங்களேன், அவங்களாம் காலங்காலமாக ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. இவந்தோ அவங்கக்கிட்ட எல்சிடி டிஸ்பிளே இல்லைனாலும் அவங்க அதை யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ஃபீச்சர் நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறேன் ஐஃபோன் 13 Pro. அப்புறம் ஐக்கன்ஸ் வந்து நம்ம மேக் ஓஸில் பார்த்த மாதிரி இதில் ரீவேம்ப் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா மேக் ஓஸில் ரொம்ப அப்படியே 3D இருக்கும் ஐக்கன்ஸ்லாம், லைக் டிஸ்பிளேலேருந்து பாப் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஐக்கன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை நம்ம இங்கே கொண்டு வந்த பரவாயில்ல. இதேமாரி இந்த ரீச்சபிலிட்டிக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் கொடுத்துருக்கலாம். ஒரு வாட்டி நான் ஃபோனை டில் பண்ணி ரீச் பண்ணிட்டு தான் இருக்குது, இவன் தோ இட் இஸ் பீங் ஐஃபோன் 13 Pro ஸ்மார்ட் மாடல். ஸோ இதுதான் நான் எதிர்பார்க்குற சேஞ்சஸ், ரொம்ப மைனராக தான் இருக்கும் iOS 16 சொல்லிட்டாங்க. ஸோ அது என்னென்ன ஃபீச்சர் வருதுன்னு நம்ம June 6 பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து எப்படி iOS இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.